அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் தீராத மனக்குழப்பத்தில் இருந்தேன். அப்போது அழைக்கிறான் மாதவன் யூடியூப் சேனலை பார்த்தேன். அதில் வர பிரம்ம முகூர்த்த கிளாஸு 7 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க டெய்லி கொடுக்குற டாஸ்க்கை நான் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த அப்ளை பண்ணதில் எனக்கு அந்த தீராத மனக்குழப்பத்துக்கான விடை அதில் கிடச்சிது. என்னோடய மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்தது. அதோடு இல்லாமல் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பித்தது. மாற்றம் வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டே தான் வரணுன்றதை நான் நன்கு உணர்ந்தேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தம்பி திருமானன் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டாபிக். சில பேருக்கு அது புரியும், சில பேருக்கு புரியாது. பட் கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பார்த்தீங்க, சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே புரியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க, கொஞ்சம் அலசி ஆராயிறீங்கன்னா நல்லாவே புரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடும். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, துவைதத்தில் தொடங்கினால் அத்வைதம் தானே வந்தேதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா இங்கே எல்லாமே இரண்டுன்னு பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே ஒன்று அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன, ஏன் துவைதம் அத்வைதம் சொல்லி சொல்கிறாங்கன்னா எல்லாமே இங்கே இரண்டாக இருக்குது. ஆனால் அந்த துவைதம் அப்படின்றது வந்து ஒன்றாக இருக்குது, எல்லாமே ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய இறைவன்ற ஒரு விஷயம்தான் நீங்களாக இருக்கிறீங்க. அப்போது இவர் வேறு, இவர் வேறு, அவர் வேறு, இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனுமே வேறு வேறான ஆள் கிடையாது. இது எல்லாமே ஒரு பொருளாக தான் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த ஒன்னஸ் அப்படின்றது நிச்சயமான உண்மையான 200% உண்மை. இப்போது நீங்கள் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது கடல் தண்ணி இருக்குது. இப்போ கடல் தண்ணியை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஒரு சொம்பில் எடுத்துக்கிறீங்க. அந்த சொம்பில் இருக்கக்கூடிய இப்போ அந்த கடல் தண்ணியும் அங்கே கடலில் இருக்கக்கூடிய கடல் தண்ணியும் வேறு தண்ணியா அப்படின்னா, இல்லைங்க அங்கேருந்து எடுக்கப்பட்ட தண்ணி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி ஓகே, இதே ஒரு 10 use-and-throw டம்ளர் அப்படியே நான் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சொம்பில் எடுத்த தண்ணி அப்படியே அந்த 10 டம்ளர்லையும் ஊற்றுனா அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த தண்ணி வேறு, இந்த தண்ணி வேறு, அது வேறு, இப்படி சொல்லுவீங்களா? இல்லை இங்கே சொம்பில் இருந்த தண்ணி அங்கே ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? கடல் தண்ணி தான் அதோட மூலமாக இருக்குது. அங்கேருந்து இந்த செம்புக்கு எடுத்து இந்த செம்புலேருந்து அந்த 10 use-and-throw டம்ளருக்கும் போயிருக்கு அப்படின்னா அது வேறு, இது வேறு, இது வேறு, அப்படி கிடையாது. மூலம் என்னவாக இருக்கோ அதை தான் நம்ம சொல்லுவோம், கடல் தண்ணி அப்படின் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எங்கேருந்து வந்ததோ அதை தான் நம்ம சொல்கிறோம். இது வேறு வேறான வடிவத்தில் இருக்குது, அது வேறு வேறான ஒரு டம்ளரில் இருக்குது, இது வந்து ஒரு பானையில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் இருக்குது அப்படின்றதுக்காக அதோட வடிவம் மாறி இருக்குது, அது இருக்கக்கூடிய இடம் மாறி இருக்கே தவிர உள்ளே இருக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். இதுதான் ஒன்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ என்ன, இறைவன் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு பொருள்லேருந்து தான் இது எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போது இறைவன் அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நீங்கள் ஒரு கல் எடுத்துங்க, பெரிய பாறாங்கல் எடுத்துங்க, போட்டு நீங்கள் நல்லா உடைக்கிறீங்க. பாறாங்கல் ஒரு 10 பிளந்து சின்ன சின்ன கல்லாக விழுவுது, பெரிய பெரிய கல்லாக விழுது அப்படின்னா அந்த ஒரு பாறாங்கல்லேருந்து வந்தது தானே மொத்தமும். இப்போ நான் வந்து தனியாக வந்துட்டுன்றதுக்காக, தனித்தனியாக இருக்கக்கூடிய கல்ன்றதுக்காக அது தனித்தனி ஒரு பெயரை பெறாது இல்லை, இது வேறு அது வேறுன்ற மாதிரி மாறாது இல்லை. பாறாங்கல்லேருந்து உடஞ்சதுனால அதோட மூலமும் இதோட மூலமும் ஒன்று தான். இப்போ இது வந்து என்ன நினச்சிக்கிதுன்னா, இது வந்து நான் தனியான ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிது, அது அப்படி கிடையாது. நம்ம அப்படி திங்க் பண்ணிட்டு அப்படி கிடையாது. எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் கூட என்ன சொன்னார்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு என்ன என்ன, அவரும் அந்த பயிரும் சேம் தான், வேறு எதுவுமே கிடையாது, டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுவும் ஒன்றா தான் இருக்குது, இதுவும் ஒன்றா தான் இருக்குது. அப்போது அங்கே வாடும்போது இங்கேயும் வாடும். அதனால தான் எந்நேரமும் அவர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு உயிர்களை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு வலி ஏற்படுது. தனக்கு ஒரு ஒரு சஃபர் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம வேறு வேறான நிலையில் பார்க்குறனால நம்மளுக்கு தெரியல. அவர் அதை உணர்ந்ததுனால எல்லாமே ஒன்றுன்னு பார்க்குறனால அவருக்கு அந்த ஒரு சஃபர் ஏற்பட்டுச்சு. ஐயோ இப்படி வாடுதே, இவ்வளோ கஷ்டப்படுதே, அது தனக்கே ஏற்படுற ஒரு விஷயமாக அவர் கருதுறாரு. கருதுறாருன்னா அப்படி ஒன்று விஷயந்தான் இருக்குது உண்மையிலேயே. அப்போ என்ன, நம்ம வேறு வேறான சில நிலையில் நம்ம பார்க்குறனால இந்த ஒன்னஸ்ன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு கோல்டு மைன் எடுத்துக்கிங்களேன், ஒரு பெரிய தங்க சுரங்கம் இருக்குது. அந்த தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய தங்கம் ஒன்றாக இருந்தாலும் வேறு வேறு நிலையில் நம்ம மாற்றிக்கிறோம். என்ன மோதிரமாக செஞ்சு போட்டுக்கிறோம், செயினாக செஞ்சு போட்டுக்கிறோம், ஒட்டியானமாக செஞ்சு போட்டுக்கிறோம், தோடாக செஞ்சு போட்டுக்கிறோம், மூக்குத்தியாக செஞ்சு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வேறு வேறு நிலையில் நம்ம மாற்றுறதுனால அங்கே எடுக்கப்பட்ட பொருளும் இதுவும் வேறானா, அப்படி கிடையாது. அதுலேருந்து வந்த சோர்ஸ் தான் இது, எடுத்து மாறி இருக்குது, ஆனால் நிலை ஒன்று தான். இப்போ கரண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட கரண்ட்டு எனர்ஜி பவர் ஒன்று தான். அங்கேருந்து ஏசிக்கு ஒரு மாதிரியான ஒரு ஓட்டம் கொடுக்குது, ஃபேனுக்கு ஒரு மாதிரியான ஓட்டம் கொடுக்குது. இது என்ன, எனர்ஜியில் மாற்றம் கிடையாது,
அது என்ன மாதிரியான ப்ரோக்ராம் அந்த ஒரு உடல் எடுத்திருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல செயல்படுது. இப்போ என்ன ஏசினா ஏசிக்குள்ளே போகும்போது அது ஒரு குளிர் காற்றாகவோ இல்லை ஹீட்டாகவோ அது வெளியிடுது. அதே மாதிரி நீங்கள் ஃபேனுக்கு போனால் ஃபேன் ரொட்டேஷனில் இருக்கிறதுனால ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால எனர்ஜி அங்கே போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்படுது. லைட்டுக்கு போனால் அங்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறதுக்கான காரணம் என்னென்னா அது அந்த மாதிரியான ப்ரோக்ராமில் செயல்படுது. அப்போ அந்த எனர்ஜி அங்கே போகும்போது அதுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னமோ அதுக்கு தகுந்தாற் போல செயல்படுது. இப்போ இதே தான் இங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயமும் இந்த உடலுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கோ இந்த உடலுக்கான ஒரு விஷயத்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த எனர்ஜி வரும்போது அதை செயல்படுது. அந்த ஆன்மாவிற்கான உண்டான சில விஷயங்கள்ன்றது ஒன்று உண்டு, அது போல் அது செயல்படுது. அப்போ இங்கே எல்லாமே என்னவா இருக்குது, எல்லாமே ஒரு பொருளாக தான் இருக்குது. எல்லோரும் ஏன் இறைவன் சொல்லி சொல்கிறோம், நீ தாண்டா இறைவன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லோருமே இறைவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு விஷயம்ன்றதுனால எல்லாருமே இறைவன் சொல்கிறோம். ஆனால் இந்த குழந்தையும் ஞானிகளையும் தான் இறைவன் இறைநிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன காரணம், குழந்தைக்கு மனம் கிடையாது. மனம் இருந்தாலும் அது பெரிய லெவலில் எல்லாத்துலேயுமே வந்து ஈடுபட்டு ஒரு துர்க்குணங்கள் இருக்காது. எப்போ அந்த குழந்தைக்கு துர்க்குணம் வருதோ அப்போ அது கடவுள் நிலையிலிருந்து வேறுபட்டு மனிதனோட இனத்துக்குள்ளே அது சொல்லப்படுது. அதே மாதிரி எப்போ இந்த மனதோட அழுக்கெல்லாம் நீக்கி ஒரு நல்ல நிலையில் ஒருத்தன் உயர்றானோ அவனை ஞானின்னு சொல்லி சொல்கிறோம், அவரை இறைவன் சொல்லி சொல்கிறோம், கையெடுத்து கும்பிட்றோம். என்ன காரணம், இந்த மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு விலகிடுச்சு அப்படின்றதுனால. அப்போ குழந்தைக்கும் இந்த அழுக்கு கிடையாது, அதே மாதிரியே ஞானிக்கும் அந்த மனதில் அந்த அழுக்கு கிடையாது. உண்மையாக விலகி இருந்ததுனால தான் அவங்க ஞானி சித்தர்கள் அந்த நிலைக்கு போவாங்க. அப்போ ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இறைவனாக இருக்கக்கூடிய ஒன்று சில விஷயங்களால் மறைக்கப்பட்டதுனால அந்த இறைநிலையிலேருந்து விலகிடுச்சு. மீண்டும் அந்த அழுக்கு நீக்கி அது பிரதிபலிக்குது அப்படின்னா அதை மீண்டும் இறைவன் சொல்லி சொல்கிறோம். அப்போது நம்மளோட துர்குணங்கள்னால தான் நம்ம இறைவன்ற அந்த தன்மையை இழந்து இந்த மனிதன்ற தன்மைக்குள்ளே போயிட்டுருக்கோம். மீண்டும் அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா நீங்களும் இறைவனாக தான் இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் இறைவன் தான். அப்போ என்ன, எல்லாம் ஒரு பொருளாக இருந்து அந்த ஒன்று ஒன்று வேறு வேறு நிலையில் இருக்குதே தவிர வேறு வேறான விஷயங்கள் இங்கே கிடையாது. ஒன்று பலவாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை வேறு மாதிரி பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு அம்மாவை வேறு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் தம்பியை வேறு மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் தங்கச்சியை வேறு மாதிரி பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் வேறு வேறாக நீங்கள் பார்க்குறீங்கள. அது அப்படி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்று தான், உங்களுக்குள்ளே இருக்கிறதும் அது தான், அவருக்குள்ளே இருக்கிறதும் அது தான், உங்கள் தங்கச்சிக்குள்ளே இருக்கிறதும் அது தான். ஒன்று ஒன்று இடத்துலையும் நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீங்களோ அதே தான் அங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாமே இங்கே ஒன்னஸாக தான் இருக்குது. எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே எல்லாத்துக்கூடையும் கனெக்டட், ஒன்னஸாக தான் இருக்குது, ஒன்றே ஒரு பொருள் தான். ஆனால் சில இடங்களில் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இல்லை இல்லை, துவைதம் அத்வைதம் அப்படின்றது விஷயத்து கான்செப்டுக்குள்ளே போனோன்னா அது வேறு மாதிரியான சில விஷயங்கள்லாம் புரியும். ஆனால் எல்லாம் ஒன்றாக தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதும் ஒன்று, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதும் ஒன்று. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அரவணைச்சு நடக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயம் புரியும் போது தான் வள்ளல் பெருமானும் வந்து தயவாறு கருணையாறு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, உன் உயிர் வாடுது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களோட உயிரும் வாடும் அந்த நிலையில் இருக்கும்போது. ஸோ இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.